நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நிர்பயா கேஸ் பத்தி. கிரியேஷன் வேர்ல்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ரெண்டாயிரத்தி 2012 டிசம்பர் நைட் இரவு 9 மணி அளவில் நிர்பயா மற்றும் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் இந்த பஸ்ஸில் தான் போயிருக்காங்க. இந்த பஸ்ஸில் இருந்த நாலு பாய்ஸ் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்திருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப மோசமாக இருக்காங்க. நிர்பயாக்காவும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் நார்மலாக எப்போவுமே பேசுகிற மாதிரி பேசிட்டு போயிருக்காங்க. இதை பார்த்து அந்த நாலு பாய்ஸும் சேர்ந்து நிர்பயா அக்காவை ரொம்ப மோசமாக கற்பழிச்சு, அவங்களை எந்த அளவுக்கு கற்பழிச்சிருக்காங்கன்னா அந்த பஸ்ஸில் இருக்க ராடை அவங்களோட இன்டர்னல் பார்ட்டுக்குள்ளே விட்டு எடுத்திருக்காங்க நிறைய முறை. அந்த விட்டு எடுத்ததுனால அவங்களோட கர்ப்பப்பையே கீழே வந்து விழுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. நிர்பயா அக்காவும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து நியூடா அவங்க ரெண்டு பேரையும் சாக்கடையில் தூக்கி போட்டிருக்காங்க. நிர்பயா அக்காவை எப்படின்னா காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட பாய் ஃப்ரெண்டு வரவங்க போகிறவங்க கிட்ட தான் கையசைச்சு கூப்பிட்ருக்காங்க. அப்படி பார்த்த நம்மளோட எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் அங்கே கால் பண்ணி ஆம்புலன்ஸ்க்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போய் அவங்க சிக்ஸ் டேஸ் உயிரோடு இருந்திருக்காங்க. நினச்சி பாருங்கள், அவங்களோட வலி எப்படி இருந்திருக்கும், எப்படி இருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு வலி இருந்திருக்கும், அவங்கள அந்த அளவுக்கு போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இந்த நாலு பேரும். இவங்களோட பேர் முகேஷ் சிங், அக்ஷய் தாகூ, பவன் குப்தா, விநாயக் சர்மா. இவங்க நாலு பேரையும் போலீஸில் கேஸ் கொடுத்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, விசாரிச்சிருக்காங்க. அவங்க விசாரித்தப்போ கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த பொண்ணு எதுக்கு நைட்டில் வருது, நாங்கள் அதனால தான் இந்த பொண்ணை வந்து கற்பழித்தோம், இவன் ஏன் பாய்ஸ் கூடலாம் பேசினா அதனால தான் நாங்கள் வந்து கற்பழித்தோம் அப்படின்ற மாதிரி இந்த நாலு பேருமே சொல்லியிருக்காங்க. இந்த ஜிஎஸ் சதுர்வேடி அப்படிங்கிற லாயர் ஹைகோர்ட்டுக்கு, அதாவது அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணியிருக்காங்க. அப்பீல் பண்ண அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்ததுன்னா, இவங்களை தூக்கில் போடணும் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மார்ச் 20 5:30 மணிக்கு ஃப்ரைடே மார்னிங் 2018 இவங்களை திகார் ஜெயிலில் நாலு பேரையுமே வந்து தனித்தனி செல்லில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 5:30 மணிக்கு அவங்கள நாலு பேருமே ஒரே நேரத்துலேயே வந்து தூக்கில் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் எந்த கோர்ட்டிலுமே நாலு பேரையுமே சைமல்டேனியஸாக வந்து யாரையுமே வந்து தூக்கில் போட்டது கிடையாது, ஒரே நேரத்திலே யாரையுமே தூக்கில் போட்டது கிடையாது. ஆனால் இப்போது இந்தியாவில் இது நடந்திருக்கு, நாலு பேரையுமே ஒரே நேரத்தில் தூக்கில் போட்டிருக்காங்க. நிர்பயா அக்காவுக்கு இந்த இடத்துல நீதி கிடச்சிருக்கு. அவங்களோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தீர்ப்பு பற்றி அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய பொண்ணு இன்றைக்கி தான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பா, அவளோட ஆத்மா இன்றைக்கி தான் வந்து ரொம்ப சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து உலகத்தில் இருக்க எல்லா மென்ஸுக்குமே எடுத்துக்காட்டு. ஏன்னா இது மாதிரி பண்ணுற எல்லாருக்குமே இது மாதிரி தண்டனை கிடைக்கும்னு கோர்ட் நிரூபிச்சிருக்காங்க. அவங்களோட அம்மா இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி எந்த பொண்ணுக்குமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பற்றி நான் பேசுகிறது எதுக்காகனா, மற்றவங்களுக்கு இந்த கேஸை பற்றி தெரியணும், இதுக்கப்புறம் இது மாதிரி எந்த பொண்ணுக்குமே நடக்கக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.